हलो गैस वेलकम टू अवर चैनल क्वीन चॉइस तमिल इनके नम्बर चैनल और सूपरान मीशो शॉपिंग हॉल दा पाक पोरोम इंदा सारीस एल्लामे मीशोल बाय पन्नदांगा इदोड रिव्यू दा इनके नम्बर चैनल ला पाक पोरोम अदुक्कु मुन्नाडी इप्पा दा नींगा नम्बर चैनल फर्स्ट टाइम पाक्रींगा मरक्कामा चैनल सब्सक्राइब पण्णिट्टु पक्कत्तुल इरुक्क बेल ऐकानै क्लिक पण्णिक्कोंगा अप्पा दा नान रेगुलरा पोडुर वीडियो ला नोटिफाई आगुम इप्पा वांगा नम्मा वीडियोक्कुल्ला पोगलाम இந்த ஹால நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த ஆரஞ்சு வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு காட்டன் சில்க் சாரீ தாங்க. இது வந்து நல்ல ஒரு கலர் காம்பினேஷன், ஆரஞ்சு வித் பிங்க் கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்குங்க. நல்ல ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க, பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாமே சில்வர் கலரில் ஜரி ஒர்க் தான், அந்த பார்டர் ஃபுல்லாமே சில்வர் கலர் ஜரி ஒர்க் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாமே இந்த மாதிரி செக்குடு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, அந்த சில்வர் கலர்லேயே நமக்கு அந்த லைன்ஸ் எல்லாம் வருதுங்க. இது வந்து மேலே இருக்க பார்டர், மேலே வந்து நல்லா குட்டியூண்டு பார்டராக கொடுத்து கீழே வந்து நல்லா பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாமே இதே பேட்டர்ன் தாங்க வருது. இதில் வந்து பிளவுஸ் வந்து எதுனே நமக்கு தெரியல, நம்ம டெய்லர்கிட்ட கொடுத்து தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பிளவுஸு பல்லு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. இந்த க்ரீன் கலர் பார்ட்டு மட்டும்தான் பல்லுன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஷார்ட்டான பல்லுவில் க்ரீன் கலரில் அந்த ஒரு போர்ஷன் மட்டும் தான் க்ரீன் கலரில் இருக்குது. இந்த ஆலிவ் க்ரீன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த க்ரீனில் இருக்குது, அதுதான் பல்லு. நமக்கு பிளவுஸ் வந்து உள்ளே ரன்னிங்லே கொடுத்துருக்காங்க, சேம் ஒரே மாதிரி தான், சாரீ மாதிரியே தான் இருக்குது. நம்ம டெய்லர்கிட்ட கொடுத்து தான் கட் பண்ணி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நான். சாரியோட குவாலிட்டி வந்து ஓகே தாங்க, நல்லா இருக்குது. பட் இந்த சாரீ வந்து நம்ம சொல் பேச்சு கேட்காது, நம்ம எப்படி மடிப்பு வச்சாலும் இது நிற்காது, ஒரு மாதிரி புஃப்னு தான் தெரியும். இந்த சாரியோட லுக் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம தாராளமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கெலாம் இந்த சாரீ போட்டுக்கலாம், அப்படி ஒரு சாரீ தான். நல்லா ரிச் லுக் கொடுக்கும், நல்லாவே இருக்கும். நம்ம ஒரு பட்டு சாரீ கட்டினா என்ன லுக் கிடைக்குமோ அந்த லுக் இந்த சாரியில் கிடைக்கும். பட் வந்து இது சிங்கிள் ப்ளீட்லாம் நம்ம விட முடியாது. நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிருப்பேன் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னா, ரொம்ப லேசான மெட்டீரியலுங்க. இந்த சாரியை வந்து ஒரு பிங்க் கலர் ஒர்க் வச்ச பிளவுஸோடு போடும்போது வேறு லெவலில் இருக்குங்க. லுக் வைஸ் வந்து நல்லாவே இருக்கும் இந்த சாரீ. எனக்கு வந்து இந்த சாரியோட மெட்டீரியல் அவ்வளோவா பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. ஏன்னா மெட்டீரியல் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. மற்றபடி லுக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்குங்க. நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் இந்த சாரியோட லுக் நல்லாயிருக்கும்னு. ஏன்னா இந்த கலர் காம்பினேஷன் அப்படி, இதில் கொடுத்துருக்க ஜரி ஒர்க்கோட குவாலிட்டி அப்படி, மெட்டீரியல் மட்டும் இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா இந்த சாரி வந்து சூப்பராக இருந்திருக்கும். இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துறேன். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சாரியை பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஆரஞ்சு வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு காட்டன் சாரீ தான். இந்த சாரீ வந்து நான் இந்த கலரில் ஆர்டர் போடவே இல்லைங்க. நான் ஆர்டர் பண்ணது வந்து ஒரு ஆலிவ் க்ரீன் கலர். நான் உங்களுக்கு சைடில் பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். பட் நான் ரிசீவ் பண்ணது இந்த கலரில் ரிசீவ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு நூல் பார்டர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாமே இந்த மாதிரி லீஃப் டிசைன் ஜரி ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல டார்க் கிரே கலர்லேயும் கோல்டன் கலர்லேயும் ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், நான் சாரியை காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். சாரியில் வந்து மேலே வந்து நமக்கு நூல் பார்டர் கொடுத்துருக்காங்க, கீழே கொடுத்துருந்த மாதிரியே நூல் பார்டர் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதுதாங்க சாரியோட பல்லு பட்டு ஆரஞ்சு கலரில் சாரி ஃபுல்லாக வந்து பல்லு மட்டும் பிங்க் அண்ட் கோல்டன் கலரில் ஸ்ட்ரைப்டு டிசைன் கொடுத்து அந்த லீஃப் ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க ஜரி ஒர்க் வந்து அந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, கட்டாய் கட்டாய் அந்தந்த இடத்துல அந்த த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அந்த ஜரி ஃபுல்லாமே ஈஸியாக வந்துடுது. நான் எடுத்தால் வருதான்னு செக் பண்ணி பார்த்தேன், உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, அதுக்காண்டி நான் செக் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கே தெரியும் நான் எடுத்தோடனே எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு. நான் சும்மா தொடதான் செஞ்சேன், அது ஈஸியாக வந்துருச்சு. நான் ஏன் அதவே எடுத்து பார்த்தேன்னா, சாரீ ஃபுல்லாமே அந்த நூல் அங்கங்கே இருந்துச்சு. ஆனால் அப்போ தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அங்கங்கே அந்த கோல்டன் கலர் நூல் இருந்துச்சு. அதனால தான் நான் செக் பண்ணி பார்த்தேன், ஒருவேளை இந்த நூல் தான் வந்து இந்த சாரீ ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்தேன். அதே மாதிரி தான் சேம் அந்த நூல் மட்டும்தான் வந்து அங்கங்கே அந்த கோல்டன் கலர் நூல் அந்த சாரீ ஃபுல்லாமே இருந்துச்சு. சாரியோட மெட்டீரியல் குவாலிட்டியெலாம் சூப்பராக இருந்துச்சுங்க. இதுதான் ப்ளவுஸு, ப்ளவுஸ் வந்து நல்லா பிங்க் கலரில் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே நமக்கு சேம் ஜரி ஒரு கொடுத்துருக்காங்க. இந்த சாரியை நான் என்ன ப்ரைஸ்க்கு பை பண்ணேன்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துறேன். இதோட கோடு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சாரியை பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பர்பிள் கலர் சாரீ தாங்க. இந்த ஹாலில் என்னோடய ஃபேவரட் சாரீ இந்த சாரீ. இது வந்து பாலிவுட் சில்க் சாரின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பார்ட்டி வேர் சாரீங்க இந்த சாரீ. இதில் கொடுத்துருக்க பார்டர் வந்து செம்ம அட்டகாசமாக இருக்குது. சாரீ ஃபுல்லாமே இந்த மாதிரி ஸ்ட்ரைப்டு டிசைன் தான், சில்வர் கலரில் ஸ்ட்ரைப்டு டிசைன் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இது தாங்க ப்ளவுஸ், நல்ல டார்க் பர்பிள் கலர் நமக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி கலரில் நமக்கு ப்ளவுஸ் புட்டா புட்டாவாக போட்டு கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஜரி ஒர்க் தான், செம்ம சூப்பராக இருக்குங்க. குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. செம்ம சூப்பரான சாரீங்க, எனக்கு ஃபேவரட் சாரீ இந்த சாரீ. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இந்த சாரியோட மெட்டீரியலுமே செம்மையாக இருக்குது. ஈஸியாக ப்ளீட் எடுத்து இந்த சாரியெல்லாம் நம்ம வியர் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான சாரீ. இந்த சாரியில் எனக்கு கொடுத்துருக்க பார்டர் வந்து வேறு மாதிரி இருக்குங்க, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. சாரியோட மெட்டீரியல் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது வந்து 400 ருபீஸ்க்கு கம்மியாக தாங்க நான் அந்த சாரியை பை பண்ணேன். அந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த சாரி வேறு லெவல் ஒர்த்துங்க.
இந்த சாரீல பல்லுவெல்லாம் பெருசாக எதுவுமே கிடையாது. சாரீ ஃபுல்லாக ஒரே மாதிரி வந்து நமக்கு ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. செம்ம ஒர்த்தியான சாரீங்க, தாராளமாக ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கெல்லாம் போடுற மாதிரி சாரீ தான். என்னோடய பர்சனல் ஃபேவரட் சாரீ இந்த சாரீ. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சாரியை பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு காட்டன் சில்க் சாரீ தாங்க இது. இது வந்து நல்ல ஒரு சாஃப்ட்டு காட்டன் சொல்லலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே ஜரி ஒர்க் தான், நல்ல பெரிய பார்டர் கொடுத்து அங்கே வந்து நமக்கு இந்த க்ரீன் அண்ட் ரெட் கலரில் வந்து ஃப்ளவர் டிசைன் கொடுத்து அங்கங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளவரில் ஃபுல்லாமே சாரீ ஃபுல்லாமே இந்த மாதிரி பேட்டர்ன் தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் வந்து. இந்த சாரியில் வந்து நம்ம எந்த ப்ளவுஸோட வேணாலும் மிஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். க்ரீன் ரெட் அந்த மாதிரி நிறைய ப்ளவுஸ் கூட மிஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். கீழே நல்ல பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து சின்ன பார்டர் தான். மெட்டீரியல் வந்து செம்ம சாஃப்ட்டு, செம்ம ஷைனிங், சூப்பராக இருக்குங்க. இதுதான் பல்லு பாட்டு, எவ்வளோ ரிச்சான பல்லு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதோட கலர் வந்து லைட்டாக அந்த எல்லோ இஷ் கோல்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கலர் தான் இது. வேறு லெவலில் இருக்குது. ப்ளவுஸுமே சேம் அதே கலரில் நம்ம கொடுத்து சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு சாரியில் மேலே ஒரு பார்டர் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி பார்டர் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் வந்து சூப்பராக இருக்குது. இந்த சாரீ வந்து நம்ம மடிப்பு வச்சா கச்சின்னு நின்றுக்கிறோம் அந்த மாதிரி ஒரு சாரீ தாங்க. செம்ம சூப்பராக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாரீ நம்ம போட்டோம்னா. இந்த சாரியை வந்து நான் 450 சம்திங்க்கு பை பண்ணேன். எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன். 500க்குள்ளே தாங்க இந்த சாரீ. அந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த சாரீ வந்து செம்ம ஒர்த்துங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல், சேம் குவாலிட்டியான ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த சாரியை நான் என்ன ப்ரைஸ்க்கு பை பண்ணேன் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன் எக்ஸாக்ட் ப்ரைஸு. நான் 500க்குள்ளே தாங்க இந்த சாரியுமே பிக் பண்ணேன். அந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த சாரீ வந்து செம்ம ஒர்த்தாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. இந்த சாரியில் வந்து நிறைய கலர் சாய்ஸ் ஆப்ஷன் கூட இருந்துச்சு. நான் இந்த எல்லோயிஷ் கோல்டு கலர் வந்து சூஸ் பண்ணேன். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஹாலில் பார்த்த சாரீஸோட குவாலிட்டியெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க. நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு செம்ம ஒர்த்தாக இருக்குது. இப்போ வர ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கலெக்ஷனில் பிடிச்சிருந்துச்சி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இன்னும் நான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ட்ரை பண்ணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹாலில் பார்க்கலாம் கைஸ். பாய். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்துருக்கு. தேங்க்யூ. பாய்.